வேட்டம்பலா வந்து நம்ம ரெண்டு சீசன் காய்க்கும்னு சொல்றோம். அது பொதுவா பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஞ்சி காய் பழம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சுளைகளோட எண்ணிக்கை அதிகமாவே இருக்குது. அந்த பழத்தோட வெயிட் பாத்தீங்கன்னா 9 கிலோ இருந்தது. இது வந்து மரம் வந்து 3 வருஷம் ஆன மரம். அதனால வந்து ஒரு 4 பழம் தான் அலோ பண்ணிருந்தாங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கனமாவே இருக்கு. மாடி தோட்டத்திலும் சரி வீட்டு தோட்டங்களையும் கூட இந்த ஒட்டு பலா செடிகள், அதாவது வியட்நாம் பலா, ரெட் பலா, தேன் பலா, இந்த மாதிரி பலா செடிகளை வளர்த்து பராமரிக்கலாம். வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய வியட்நாம் பலா பழத்தினுடைய தன்மைகளை பற்றி நீ பார்க்க போகிறோம். அதாவது அது நம்ம பழமாயிடுச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி காய்க்கும், எத்தனை எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா வந்து நம்ம ரெண்டு சீசன் காய்க்கும்னு சொல்கிறோம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஞ்சி காய் பழம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நமக்கு வந்து இது வந்து டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் மற்ற பலாப்பழ சீசன் கிடையாது. சில மரங்கள் ரொம்ப ரேராக ரெண்டு சீசன் காய்க்கும். அந்த மாதிரி மரங்கள் இப்போ காய்ச்சிருக்கும். இந்த கூட பழங்களுடைய டேஸ்ட் அப்போது இந்த சீசனில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மழைக்காலம். மழைக்காலங்கிறம்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த இனிப்பு சுவை வந்து கம்மியாகவே இருக்கும். பொதுவாக பலாப்பழம், மாம்பழம், எல்லா பழங்களையுமே அதேமாதிரி தான் இருக்கும். இந்த பழம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குன்னு சொல்லலாம். மற்ற பலாப்பழங்களை விட, மற்ற ரகங்களை விட இது வந்து இந்த ஒட்டு பலா செடி பொதுவாக எப்போவுமே இனிப்பு தன்மையோடு தான் இருக்கும். இது வந்து நம்ம பழமாயிடுச்சுங்கிறத பொதுவாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த பழத்து மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல், இந்த தோல் இந்த முள்ளுன்னு சொல்லுவோம், முள்பகுதி, இந்த இது வந்து ரொம்ப விரிஞ்சு இருந்ததுன்னா முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரைக்காயாக இருக்கும்போது கூட விரிஞ்சு தான் இருக்குது. அதனால் அதை மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப பழமாகும்போது மணக்கிற ஸ்மெல் நல்ல மனம் வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. நம்ம மரத்து பக்கத்தில் போனாலே பழுத்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பு பகுதியிலேருந்து லைட்டாக பால் கசிய ஆரம்பிக்கும். இந்த இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுனாக்கா இதுலேருந்து பால் கசிய ஆரம்பிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இந்த காம்பை ஒட்டியே இருக்கக்கூடிய பல இலைகள் இது வந்து பழுக்க ஆரம்பிக்கும். பச்சை கலரில் இருக்கிறது ஒரு இலை இருக்கும், அந்த காம்பை ஒட்டி ஒரு இலை இருக்கும், அதுதான் அந்த நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நிறைய இலைகள் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதாவது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், அதை எடுத்துக்கக்கூடாது. அந்த காம்பை ஒட்டி இந்த பலாப்பழத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்தோன்னா அது வந்து பழுப்பு நிறம் ஆகி கீழே விழ ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா அது ஓரளவு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச நிலைமையில் இருக்கும், இல்லை நல்லாவே முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்து பழத்தை கட் பண்ணலாம். ஏன்னா பழம் பழுத்து வெட்டினாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அரைக்காயோ முக்காக்காயோ வெட்டி வச்சு பழமாச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, அந்த சதிப்பட்டு நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக அது மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது. நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் பலாப்பழத்தை மரத்துலேருந்து கட் பண்ணணும். அந்த பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கோகனட் ஆயில்னால் உங்களுக்கு ஸ்மெல்லு ஒன்றும் நம்ம பாதிக்காது. அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. அதுமாதிரி இந்த கத்திலையும் போட்டுக்கலாம். இந்த கத்தியில் பழம் வெட்டின அப்புறம் பால் ரொம்ப இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ்வில், அதாவது ஹீட்டில் காமிச்சிங்கன்னா அது வந்து அப்படியே மெல்ட் ஆகிடும். நம்ம ஒரு பேப்பர் வச்சு தொடச்சோன்னா க்ளீனாக வந்துடும். சுளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது. சுளைகள் அடர்த்தியாகவே இருக்கிறத பார்க்கலாம். இது 9 கிலோ வெயிட் இருந்தது. இந்த பழத்தோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 9 கிலோ இருந்தது. இது இந்த மரம் வந்து 3 வருஷம் ஆன மரம். அதனால் வந்து ஒரு 4 பழம் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 4 9 கிலோ வெயிட் வர அளவுக்கு இருந்தது. நம்ம பழங்களுடைய எண்ணிக்கை குறைக்கும்போது நம்ம பழம் வந்து 10 கிலோ வரைக்கும் வரும். எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் 4 கிலோ 5 கிலோ வெயிட் வரும். இதனுடைய சுவை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நல்ல ஒரு கடினத்தன்மையோடு இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல மனமும் இருக்கும். இந்த வியட்நாம் பலாவை பொறுத்த வரைக்கும் விதைகள் ஓரளவு சின்ன ஒரு ஆஃப் சைஸ் இருக்குது. நம்ம நாட்டு பலாவில் இருக்கிறதுல ஆஃப் சைஸில் முக்கால் சைஸே இருக்குது, விதைகளும் இருக்குது. இது கூட விதைகளோட சுட்டு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம். வேக வச்சு தேங்காய் மிக்ஸ் பண்ணி நல்லா உரலில் இல்லைன்னா ஏதாவது மிக்சியில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புரதச்சத்து அதிகமானது. ரொம்ப புரதச்சத்து சிலருக்கு ஒத்துக்காது உடம்புக்கு, அந்த மாதிரி ஆட்கள் கம்மியாக தான் சாப்பிடணும். ஏன்னா இது ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமான ஒரு விதை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாகவே இருக்கு. இந்த பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் தன்மை இல்லை. பொதுவாக அந்த வியட்நாம் பலாவில் ஓரளவு ஒரு 50% பால் தன்மை இருக்கும், நம்ம நாட்டு பலா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் இல்லாத காரணம் ஒருவேளை இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இப்போ உள்ள குழந்தைங்கள இப்போ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட மாட்டான், இப்போ உள்ள இல்லைன்னா பலாப்பழம் சாப்பிட மாட்டான், வாழைப்பழம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு பசங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா இந்த அதாவது எங்கள் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என் வயசில் உள்ளவங்களுக்கு எந்த பழம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் என்னோட இப்போ என்னோடய சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கட் பண்ணும்போது ஒரு 10 பழம் சாப்பிட்டார், 10 சோளம் சாப்பிட்டார். ஏன்னு கேட்டால் இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான சுவைனா ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது பிடிக்கும். இப்போ நீங்கள் கொய்யா பழத்தை எடுத்துகிட்டா கூட நாட்டு கொய்யா இருக்குது, நாட்டு கொய்யாவை இப்போ உள்ள ஜென்ரேஷன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால கடிக்கவும் முடியாது அதை. ஆனால் அதே தாய்லாந்து பிங்கை கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இது ஏன்னா ஜென்ரேஷன் அப்படி மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலத்தில் வந்து நமக்கு இந்த வியட்நாம் பலா, ரெட் பலா, இந்த மாதிரி ஒட்டு செடிகளை நட்டு பராமரிச்சோன்னா வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இல்லைனா ஒரு 5-6 பேர் சாப்பிட்டு முடிக்க முடியும், அந்த மாதிரி சைஸில் கிடைக்கும். அதனால் நம்ம மாடித்தோட்டத்திலும் சரி வீட்டு தோட்டங்களையும் கூட இந்த ஒட்டு பலா செடிகள், அதாவது வியட்நாம் பலா, ரெட் பலா, தேன் பலா, இந்த மாதிரி பலா செடிகளை வளர்த்து பராமரிக்கலாம். இந்த மாதிரி செடிகள் நம்மகிட்ட சின்ன செடிகளும் கிடைக்குது, அதாவது காய் வரக்கூடிய ஸ்டேஜ்லேயும் இருக்குது, காயோட கூட செடிகள் இருக்குது. இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.